ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். June 2024 எக்ஸாமினேஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நமக்கு November 30 வரையும் ஸ்லாட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெயின் இருந்ததுனால சில எக்ஸாம்ஸ் மட்டும் போஸ்ட்போன்ட் ஆயிருந்துச்சு. அதில் 2 எக்ஸாம் மட்டும் பெண்டிங் இருக்குது. அது பார்த்திங்கன்னா கமிங் December 14 அண்ட் December 15 வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ எல்லாருமே எக்ஸாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டது, ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வரும், A23 பேட்ச்க்கு எப்போ ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, இது போல் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் முடிஞ்சு மினிமம் 2 மந்த்ஸ் ஆகுது ஆகும் நமக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. நவம்பரில் எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா பிப்ரவரியில் தான் வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா ஜனவரி எண்டு போல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மினிமம் 2 மந்த்ஸ் ஆகுது எடுத்துப்பாங்க. பேப்பர் கரெக்ஷன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மார்க் என்ட்ரு பண்ணுற ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 to 3 மந்த்ஸ் ஆகுது ஆக்குவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மிட் போல் ரிசல்ட்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே டென்டேட்டிவ் தான், அக்யூரேட் டேட் வந்து கிடையாது. மேபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வீக் பிஃபோர் வரலாம், இல்லை 1 வீக் லேட்டாக கூட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் சீக்கிரமாக கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க, 2 மந்த்ஸ் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்தில் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. எக்ஸாம் எழுதுன எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் செமஸ்டருக்கான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண வித்தின் 1 வீக்குள்ளேயே நெக்ஸ்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்கள் இமீடியட்டாக நெக்ஸ்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிசல்ட் வந்து ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க, இமீடியட்டாக எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் இந்த டவுட் தான் கேட்டிருந்தீங்க ரிசல்ட் பற்றி. ஸோ யூனிவர்சிட்டியில் எப்போயுமே ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலேயாக தான் வந்து விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.